பரசத்துவ நிர்ணயத்தை பத்தி நாம பார்த்தோம். இதுல அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்துல ரெண்டு அம்சங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்னு பரதத்துவம், இன்னொன்னு சரணாகதி. இது ரெண்டையும் சொல்றதுக்காகவே ஏற்பட்டது. இந்த பெருமாள் சாட்சா சிவன் நாராயணன் தான் நாமெல்லாம் சொல்றது மத்தியஸ்தால் சொல்றதெல்லாம் காட்டலும் பரதத்துவம்னு பிரமிக்கக்கூடியவன் சொல்லக்கூடியவன் சில பேரை சொல்றாள். பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் நாயகன் அவனே கபாலமன் நோக்கத்து கண்டுகொண்டேன். இது வந்து அழ்வார் பாசம். ஒன்னும் தேவனோடும் வியாதமில்லா வந்து நான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தவன்னு சொல்லி அந்த பாத்திரத்தில் அந்த தசகத்துல பேசுகிறார். பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் பேச நின்ற அப்படின்ற சப்தத்துக்கு என்ன, எல்லாரும் பேசுவதாக இருக்கின்ற அந்த பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. சிவ ஏவ கேவலம் அப்படின்னு சில இடங்கள்ல சொல்லிருக்கு. சிருஷ்டி பண்ண பிரம்மாதம் சிருஷ்டி பண்றேன்னெல்லாம் சொல்லிருக்கு. இதனால ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கா சிவன் பரமாத்மாவா ஆகலாமோ அல்லது பிரம்மா பரமாத்மாவாக ஆகலாமோன்னு இவ ரெண்டு பேருக்கு தான் சொல்றான். இவா வாயாலேயே நாங்கெல்லாம் பரமாத்மா இல்லை நாகும் நாகும் நச்சாகும்னு இதில் சொல்லிட்டு சொல்ற அது மூலமேன்னு கஜேந்திராழ்வான் பிள்ளைன்னு போது நான் அது மூலம் இல்லை நான் அது மூலம் இல்லைன்னு ஒவ்வொருத்தரா கை சென்றாலாம் நாகும் நாகும் நச்சாகும்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல இவா வாக்குனாலேயே சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரபத்வம்னு சொல்றதற்கு எதிரி கையாலே விடுதலை செய்து எடுத்துக்கொள்ளுவான் போல என்ன அர்த்தம் சொல்றது. எதிரியே சொல்லி சொல்ற மாதிரி வார்த்தை இருக்க அந்த மாதிரின்னு சொல்லி ரெண்டு பிரகரணம் சொல்ற சிவன் ராமாயணத்துல பரபத்வம் நிர்ணயம் பண்ற பிரகரணம் ரெண்டு. ஒரு பிரகரணம் நாம் போன வாட்டி நம்ம போன கலக்ஷேபத்தும் போது பார்த்தோம். அதுதான் வந்து பரசுராமர் அந்த வீட்டில் கொண்டு வந்து ராமாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு இவெல்லாம் போகச்சு பரசுராமர் கொடுத்தது. அப்ப சொல்ற வார்த்தை அதிகம் வேண்டிலே விஷ்ணு அப்படின்னு சொல்லி கர்த்தா சர்வசலோகத்தை சிரேஷ்டா ஜனவதாம் பிரகம் அதுக்கு முன்ன விரும்பிதம் தவனு திருஷ்டுவான் தெய்வம் விஷ்ணு பராக்கிரமி அதிகம் வேண்டிலே விஷ்ணு தேவாக தரசிகனார். இவ ரெண்டு பேருக்கும் யுத்தம் வருது. அதிகம் மேனிலே சாட்சா சிவன் நாராயணன் தான் இவ ரெண்டு பேருக்குள்ள மேம்பட்டவன்னு தேவாக பிரச்சிக்கணும். எல்லாருமே தேவர்கள் எல்லாரும் எப்படி நினைச்சான்னு சொல்லி சொல்றாரு. அது தவிர இன்னொரு இதனால பரசுராம வாக்கியத்தினால இந்த இடத்துல சாட்சா சிவன் நாராயணன் தான் பரபத்வம்ன்றது சொல்லி சொன்னார்னு சொன்னார். ராவணவதானந்தரம் பிரம்மாவுடைய வாக்குனால நடந்த ஒரு விஷயம். இது வந்து போன வாட்டி சொல்லலன்னு நினைக்கிறேன். சொன்னா இல்ல இல்லையா ஸ்ரீவர்த்தன்? இல்ல அடியா, இதுல இருந்து ஆரம்பிக்கணும் சுவாமி. அந்த பிரம்மாவுடைய வார்த்தைய சொல்லி சொல்ற ராவணவதானந்தரம் தேவர்கள் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது பிரம்மாதி சர்வ தேவர்களுடைய க
கர்த்தா சர்வஸ்ய லோகஸ்ய ஸ்ரேஷ்டோ ஜ்ஞானவதாம் வரஹ உபேக்ஷதே கதம் சீதாம் பதந்தீம் அவ்யவாஹனே கதம் தேவகணஸ்ரேஷ்டம் ஆத்மானம் அவபுத்யதே உபேக்ஷதே ச வைதேகீம் மானுஷ ப்ராகிருதோ யசா என்கிற வாக்கியத்தாலே பெருமாளுடைய சர்வஸ்மாத் பரத்வத்தை ஸ்தாபித்தான். சர்வஸ்மாத் அப்படின்றதுக்கு என்ன சொன்ன, சர்வஸ்மாத்னா பஞ்சம் என்றார், எல்லாரை காட்டிலும் பரத்வம், எல்லா தேவதைகளை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் நீ சொல்ற பிரம்மா சிவனை எல்லாம் காட்டிலும் எம்பெருமானே உயர்ந்தவன் என்பதை ஸ்தாபித்தான் அப்படின்னு சொல்லி சொல்ற, பிரம்மாவே ஸ்தாபனம் பண்றேன்னு சொல்ற. இந்த சன்னிவேசம் மாத்திரம் பார்க்கணும். ராமாயணம் நம்ம எல்லாரும் சேர்த்துட்டு இருக்கோம், நமக்கு தெரியாத ராமாயணம் கதை கிடையாது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லாரும் எத்தனைக்கும் ராமாயணம் கேட்டிருக்கோம். ஆனா ராமாயணத்தை சில விஷயங்கள்லாம் வரைச்சு இப்பவும் நமக்கு மனசு நெருடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இப்ப சொல்ல போற ஒரு விஷயம், யுத்தகாண்டத்துல நடக்கிறது இது. இந்த யுத்தகாண்டத்துல சொல்லச்சு 120வது சர்க்கம் நினைக்கிறார். ராவண வதம் முடிஞ்சிருக்கு. ராவண வதம் முடிஞ்ச பிற்பாடு ராமர் போய் சொல்றேன், ஹனுமான் இடத்துல போய் சொல்றேன், சீதா பிராட்டி கேட்டாலும் என்னன்னு, சீதா பிராட்டிய பார்த்தவர் ஹனுமான் ஒருத்தர் தான், அசோகவன சொல்ல போனவர் ஒருத்தர் தான், வேற யாரும் அங்க போனவா இல்லை. அந்த சீதா பிராட்டிய போய் நீ போய் சமாச்சாரத்தை சொல்லு, ஹனுமான் சொன்னது என் முதுகுல ஏறிட்டு ஏறிட்டு வா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்ன, அதெல்லாம் முடியாது, தத்தஸ்ய சதிருஷம் பவேத்துன்னு சொல்லி இப்படி கிடைக்க என்ன ஆயிடுச்சு போனேன்னாக்கா அவருக்கு ராமனுக்கும் ஏற்றதாக இருக்கும், எல்லாம் சௌரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ அவள் எப்படி சொன்னாலும் சொன்ன மாதிரியே ராவண வதம்லாம் பண்ணியாச்சு, இப்போ சீதா பிராட்டியே நீ போய் ஆயிடுச்சு வா, அவள்கிட்ட போய் இந்த சமாச்சாரத்தை சொல்லும் வேற ஒண்ணும் வானா அப்படின்னு சொல்லி ஐசிண்ட் வாங்கலாம் சொல்லவே இல்லை. சீதையிட இந்த சமாச்சாரத்தை சொல்லு, ராவண ராவண வதம் ஆயிடுத்துன்றத போய் சொல்லு சொல்லி சொல்ற. அப்போ ஹனுமான் போய் சொல்றேன், ஹனுமான் என்ன சொல்றேன் அப்படின்னா, விருஷமோலே நிரானந்தாம் ராட்சதேவி பரிவிருதாம் நிகிருதா பிரபாதா பிரஸ்மகா சோபிகம் அபிபாசியத்திருப்பா விஷத்தங்க சீதா பிராட்டி இருந்துருக்கா. அவள் பாவம் எல்லா பக்கத்தையும் ராட்சதையும் எல்லாம் சூழ்ந்து இருந்துருக்கா. அவள் காலில் போய் ரெண்டு வாட்டி சீதா பிராட்டியை பார்த்துட்டேன். முதல்ல ஒரு வாட்டி சீதா பிராட்டிய சமாச்சார சந்தேகத்தை சொல்லித்தந்தேன், அவள்கிட்ட இருந்து சூடாமணி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா மறுபடியும் போய் சீதா பிராட்டியை பாக்குறேன். இந்த லங்கா தகனத்துக்கு அப்புறமா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு நினைச்சுட்டு, சரி சீதா பிராட்டி கேமமா இருக்கான்றத ஸ்திரப்படுத்திக்கிறதுக்காக சீதா பிராட்டியை போய் பாக்குறேன். ரெண்டு வாட்டி பார்த்தாச்சு, மூணாவது முறை இப்ப போய் பாக்குறேன். இப்ப பார்த்துட்டு சீதையினுடைய மகாத்மியம் மொத்தம் தெரிஞ்சுட்டு பாக்குறாரு, விழுந்து சேவிக்கிறேன், நிபுரதா பிரணதான் அபிவாசியன்னு ஹனுமான் வந்திருக்கானு அவரை விழுந்து சேவிச்சு கை கூப்பிட்டு தான் வந்ததை தெரிவிக்கிறார். தமாகதம் தேவி ஹனுமந்தம் மகாபலம் சூட்டை மாஸ்தான் வாய்மூண்டு இருக்க அனுமான பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏண்டா வார்த்தை ஒண்ணுமே சொல்லல, நீ வந்திருக்கேன்னு ஒண்ணே எதனா சொல்லணும் இல்லையோ. அனுமான பார்த்த உடனே ஒரு சந்தோஷம்,
அந்த சந்தோஷத்தினாலேயே வாய் அடைச்சு போச்சு. இதே இந்த ஹனுமான் இடத்துலதான் வாசா தர்மம் அவாப்புன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணா கேட்டாக்க. ஒரு வார்த்தை போய் சொல்ல, ராமனிடத்துல போய் ஒரு சமாச்சாரம் சொல்லு, மாதாவும் சொல்ல ஜீவிட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் நான் ஜீவிட்டு இருக்க மாட்டேன், நான் இந்த இடத்துல இருக்கேன்றத போய் ராமனுக்கு சொல்ல. இப்படி ஒரு வாஸ்தகாயம் பண்ணா போறோம், வாசா தர்மம் அவாப்புனிகை அவர் வந்து பார்த்துட்டு சொன்னார். இப்ப அந்த வாக் தர்மத்தை இவர் அழைச்சிருக்கேன், உங்களால் போய் ராமரிடத்துல சொல்லியிருக்கேன், ஏற்கனவே இந்த கலத்துல எல்லாம் போய் பார்த்துட்டு தானே வந்திருக்கார் சீதா காட்டி. இப்ப ஹனுமான் வந்திருக்கிறத பார்த்த உடனே ராமன் வந்து நடந்துட்டு தீர்மானம் பண்ணிட்டா, வார்த்தையே சொல்லல, ஒரு வார்த்தையும் சொல்லல, அப்படியே பாய் மூன்று உட்காந்துருக்காங்க. சரி, யாரோ ஒருத்தர் பேசணும் இல்லையா, ஹனுமான் பேசுறதா என்ன பேசணும், ஹனுமான் பேச ஆரம்பிக்கிறேன். சூஷ்ணமா ததா திருத்தம் சுலுப்பா திருட்டா பகவத்தான்னு சொல்லிட்டு சௌமியம் தத்துமுகம் திருத்தம் ஹனுமான் லவகோத்தமா ராமத்து வச்சனம் சர்வம் ஆச்சாத்து உபசக்கிரமே. இப்ப இத்தனை நாள் பார்த்த சீதையினுடைய திருமுக மண்டலத்துக்கும் இப்ப பாக்குற சீதையினுடைய திருமுக மண்டலத்துக்கும் வித்தியாசம் இருந்திருக்கு. இப்ப பாக்குற சீதையினுடைய திருமுக மண்டலம் சௌமியமா இருக்கு, சந்தோஷமா இருந்திருக்கு, முன்னெல்லாம் ஒரே விசாரகிரஸ்தமா இருந்தது. சரி, இப்ப இந்த சமயத்துல நாம ராமர் என்ன சந்தேகம் சொன்னாரோ, என்ன சொல்ல சொல்லி சொன்னாரோ அத சொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டு, வைதேகி குசலி ராமஹா சுபத்ரீவ லட்சுமணா ராமர் சொன்னாங்க, ராமர் சொன்னாரோ சொல்லுதையோ உன்னையும் விசாரிச்சதா சொல்ல சொன்னார், குசலம் சாக சொல்லிருக்க. தவப்பிரபாவா தர்மத்தே மகான் ராமேண சயுகே பிரியமாக்கியாமி தே தேவி பூயஸ்வாம் சமாஜ சபாஜையே. அப்ப சொல்லத்தே விபீஷணனுடைய சகாயத்தோட கூட ராமன் குரங்குகள் எல்லாமே சேர்ந்து ராவணகா நிகதகா தேவி லக்ஷ்மணனுக்கு வீசியவான். இப்ப ராமனாலே நிகதகா ராவணகா நிகதகா ராவணன் வசம் பண்ணப்பட்டான், லக்ஷ்மணனும் இந்த லக்ஷ்மணனோட எல்லாம் சேர்ந்து பெருமான் ராமன் இதை பண்ணிட்டேன். உனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான வார்த்தை, நீ இப்படிதானே வரணும்னு சொன்ன, சரைச்சு சங்கலான் கேட்பான் லங்காம் பரபலா சொன்னதுனால நீ எப்படி கேட்டியோ அதே மாதிரியே ராமர் வந்து ராவண வசம் பண்ணிட்டே இருக்கும். தவப்பிரபாவான் தர்மத்தே மகான் ராமன் செய்யுமேன்னு இதுதான் இந்த அப்பப்போ இந்த ஹனுமான் பண்ற ஒரு வார்த்தை. ஹனுமான் ஒருத்தருக்கு தான் சீதா பிராட்டியினுடைய மகாத்மியம் தெரியும். சீதோபவ ஹனுமதான்னு சீதா பிராட்டி சொன்னோம்னே இப்படி பத்தின் எரியிற நெருப்பு கூட ஜில்லுன்னு ஆயிடுச்சுனாக்கா சீதா பிராட்டியினுடைய ஒரு பதிவிரத்து பதிவிரதா தர்மம் எவ்வளவு பெருசா இருந்திருக்குன்றத யோஜனை பண்ணி பாருங்க. அப்போ ராமர் ஜெயிச்சுட்டே, அவருடைய வீரியத்தினால ஜெயிச்சுட்டே, இவளுடைய சகாயத்தினால ஜெயிச்சுட்டே அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காத, எனக்குதான் உண்மை தெரியும். தவ பிரபாவாத், இந்த சீதையினுடைய பிரபாவம் உன்னுடைய பிரபாவத்தினால, உன்னுடைய ஒரு தபஸ்னால ராமர் ராவணவதி பத்தி ராமன் லப்தோயம் விஜயனா சீதே சுவசா பவ ஜதஜ்வரா. இன்னைக்கு ஜெயித்தது யாரா இல்லைன்னு தெரியுனா உன்னுடைய பிரபாவத்தினால. இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல ராமர் மட்டம் இருக்க சீதா பிராட்டிய வசதியா சொல்லி சொல்லு, இதுதான் சத்தியம். என்ன அப்பிரமேயம் ஹி தத்தேஜா யசா ஜனகாத்மஜா, இது மாரீசனுடைய வார்த்தை. ராவணன் போய் மாரீசனை கேட்கிறான், நீ சகாயம் பண்ணணும் சீதா பிராட்டிய நான் தூக்கிட்டு போனோம், அதுக்கு நீ சகாயம் பண்ணணும் அப்படின்னு. ராவணன் என்னன்னு நினைச்சுட்டே, நீ சாதாரண அவன் அச்ச அடி இன்னும் வலிக்கிறது எனக்கு எங்கேயானா பார்த்தான்னா மரத்துக்கு மரம் நான் ராவணையே தான் என்ன போய் கூப்பிடுறேன். ராவணத்துல இவ்வளவு பிரபாவம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்புறமேயே நீ சத்தேஜா ராமனுடைய தேஜத்தை அளவிட முடியாதுன்னா எஸ் தான் ஜனகாத்மஜா சீதா பிராட்டியோட சேர்ந்து. அப்ப அந்த சீதா பிராட்டியினுடைய சேர்ந்தத்தினுடைய பிரபாவம் தான்
ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இதே வார்த்தையை ஹனுமார் சொல்ற, உன்னுடைய பிரபாவத்தினாலதான் எங்களுக்கு ராமன் இந்த யுத்தத்தை ஜெயமடைஞ்சு ராவண வதம் பண்ணு, சமப்பிரபாவா தர்மஜே மகான் ராமேண சஞ்சயே லப்தோயம் விஜயா சீதே சுத்தா பவ அப்படின்னு நீ சத்தமா எழுதி. சரி, ராவன் என்னதான் சொல்லி சொல்லியிருந்தேன், மயா கலசலிந்திரேன ஹிருதேன தவநிச்சயே பிரதிஜீக வினித்தீர்ணான் பத்மா சேதும் மகோனதௌ சம்பிரமஸ்தன கர்த்தவியான வர்த்தவியா ராவணங்களையே விபீஷண விபேஷபிகி லங்கேஸ்வரிய பிதாபுத்திரம். இந்த லங்கைஸ்வரியம் விபீஷண வசத்து விபீஷண வசம் அவர் விபீஷண வசத்துவான லங்கைஸ்வரியத்தை பண்ணிட்டே ராமன். இதே இந்த வால்மீகியனுடைய வார்த்தை தான் ரகுவீரக கத்தியத்துல வந்து சுவாமி தேசிகன் பார்க்கிறேன். ஆகையால இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, கதாஸ்திதி வித்ரத்தம் சுகிருகே பரிவர்த்தது அயம் சாத்தே சம்சிருஷ்டா சொந்தன் சமர்ப்பகா உம்ம பாக்கணும்னு பொண்ணை பார்க்கணும். இப்ப ஜெயிச்சுட்டாங்க சமாச்சாரத்தை உம்மன்ட்ட பொண்ணுட்ட சொல்ல சொல்லி சொன்னார், சீத்தை இந்த சொல்ல சொல்லி சொன்னார், ராம சொன்ன சொல்லிட்டார். நீ என்ன சொல்றேன்றத பதில கேட்டுட்டு வர சொல்லி சொன்ன. அந்த இடத்துல ராமருக்கு ஒரு எடக்கு முடக்கான ஒரு புத்தி, இந்த அசோக குணத்தையே சௌரியமா இருந்துட்டு இருக்கு, இதுவே நன்னா இருக்கு, இங்கே இருந்துடுறேன்னு சொன்னா இங்கிருந்து போட்டோம் அவ்வளவு ஒன்றும் அழைச்சுட்டுதான் போவானான்னு ராமருக்கு எண்ணம். ஆகையில அவ என்ன பதில் சொல்றான்னு கேளு, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணலான்றத சொல்றேன்னு ராமர் சொல்றேன். பிரகர்கான் அவளுக்கு வார்த்தையே வரல, அப்படியே வாய்மூந்து இருந்துட்டு. என்ன நீங்க ஒண்ணுமே பதில் சொல்லாததுக்கே ஒண்ணு என்ன சொல்ற பதில் சொல்றேன்னு கேட்டு வர சொன்னேன் ராமர், அதை கேட்கறதுக்கு வந்து தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி அனுமா சொல்றேன். எல்லாருக்குமே அதுலயும் சொல்லிருக்காங்க, கணவன்மார்கள் நடந்து கொண்டாச்சா அதுக்காட்டிலும் சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஆபீஸ்ல இருந்து வரைச்சு எதனா ஒரு சாமான் எதனா ஒரு வஸ்து வாங்கிட்டு வரட்டோம்னு வச்சுக்கோங்க, ஞாபகமா அந்த வஸ்துவை கணக்கு வாங்கிட்டு போனோம்னாக்க அவளுக்கு ஒரு பிரசன்னத்தை இருக்கும். அப்போ சொல்லச்சே வாங்கிட்டு போகாத அப்புறமா அவன் வாங்கிட்டு வச்சு மறந்து போயிட்டோம், அந்த இப்ப போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அப்புறம் 1000 தான் வாங்கி வந்து கொடுத்தா கூட அவ்வளவு பிரசன்னத்தை வர. இது பெண்களுடைய ஒரு சுவாவம். அந்த மாதிரி இருந்தா சீதா திராட்சி, சீதா திராட்சிக்கும் தான் சொன்ன மாதிரி ராவண வசதி பண்ணி அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி பண்ணிருக்கிறேன்னுட்டு ராமன் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தால அவள் அப்படியே வாங்கிட்டு இருக்கின்ற. ஆகையால தான் நான் ஒன்றும் பதில் சொல்ல, இன்றும் சிந்தையிலே தேவி இந்தமான் அபிமாட்டத்தை நீ என்ன பதிலே சொல்லாத இருக்க மாட்டேன் என்னோட பேச மாட்டேன் அப்படின்னு அனுமான் கேட்கிறேன். அதுக்கு சொன்னார், நகை பச்சான் கருதம் சிந்தையின்றி பிரபஞ்சம், இவ்வளவு ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்லியிருக்கீங்க, இதுக்கு எதான ஒரு என்ன சொல்றது பதங்க சொல்ற மாதிரி கிஃப்ட் சொல்லணும், ஏதாவது ஒரு பாதிப்பட்டிக்கும் கொடுக்கணும்னு எனக்கு அப்படியா இருக்கு. இப்படி ஒரு நல்ல சமாச்சாரம் எதுவுமே அதுக்கு பதவிதமாக ஒன்றும் தெரியலையே அப்படின்னு, சரி என்னதான் பண்றது அப்படின்னு பிரதிஹீதாஞ்சலி சர்ச்சாபி சீதாயாமிக்கா கைகூப்பத்தவிர வேற ஒண்ணும் கிடையாது. உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கிரண்யமோ சுவர்ணமோ எதுவும் இந்த வார்த்தை போறோம் எனக்கு வேற ஒண்ணும் நீ கொடுப்பானுங்க இவ்வளவு விசேஷமா நடந்துச்சு. அங்கிருந்து விபீஷணர் வரை ராமருக்கு போய் அனுமான் இந்த சமாச்சாரத்தை சொல்லிட்டா, அவர் திரட்டும் இச்சாமி பர்த்தாரம் பக்த வர்த்தகம் ராமன பார்க்கணும்னு எனக்கு அப்படியா இருக்கு அப்படின்னு ஒரு சமாச்சாரம் சொல்லிட்டார். இது போறோம் வேற ஒண்ணு வேணாம், இதை போய் நான் ராம ஹனுமார் அங்க போயிட்டேன், அங்க போய் ராமர் திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறா சீதா அப்படின்னு அங்க பக்கத்துல இருந்திருக்கிறவா தாந்தேவியும் சோகத்தம் தத்தான் திரட்டு மருகதி மைத்திலியும் எல்லாரும் சொல்றாங்க.
இத்தனை நாள் அவன் சீதா பிராட்டி எவ்வளவு கஷ்டத்தோட இருந்திருக்கான் அவளை நீ பார்க்கமானம்மா அதையால அவளும் நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொல்றா. இப்ப என்ன நீர் அங்க போறா இல்ல அவள் இங்க வருதா எப்படி ஆயிக்கிண்டு வருதா என்ன பண்றது ஏற்படுத்தணும்னு அனுமார் ராமர் இடத்துல கெஞ்சரே அனுமார் வாய் மூண்டு இருக்கார். சகா தீர்க்கம் அபினிஸ்வசிய ஜெகதியும் அவலோகையுமே ஒரு பெருமூச்சு விடுற புசு புசுன்னு மூச்சு விட்டு அந்த ஹனுமாரை நேருக்கு நேர் பார்த்து கூட சொல்றதுக்கு அவருக்கு வார்த்தை வரல. ஒரு குருன்னு ஒரு கோச்சின் நிக்கிறேன். அப்போ பூமியை பார்த்துன்னு சொல்றாரு கீழே பார்த்துன்னு சொல்றாரு பக்கத்துல விபீஷணர் இருக்கு விபீஷணரை பார்த்து சொல்றாரு ஹனுமான பார்த்து கூட சொல்றாரு திவ்யாங்கராகாம் வைதீகின் திவ்யாந்தன பொழிதாம் இகதீதாம் சிதப்நாட்டாம் உபஸ்தாபியமான சிறம். சரிப்போ அவள் பார்க்கணும்னு சொல்றாள் பொண்ணை போயிட்டு பார்த்து அவளை இங்க ஆக்சிண்ட் வா எப்படி விபீஷனை பார்த்து சொல்றாரு எப்படி வருது பெண்ணு கேட்கறது அவள் நன்னா தன்னால குளிக்காதெல்லாம் இருந்திருப்பா நன்னா குளிச்சு நிறைய பட்டுப்புடவை எல்லாம் இருக்குண்டு நிறைய போஜனங்கள் அவளுடைய நிறைய போஜனங்கள் எல்லாம் அசோக மரத்துல கட்டி வச்சிருக்கா அந்த பூஷணங்கள் இன்னும் நங்கையில இருக்கிற பூஷணங்கள் எல்லாம் போட்டுண்டு அவளை வர சொல்ல அங்கேருந்து விபீஷணர் போய் சொல்றாரு பொண்ணை வரச்சல சொல்றாரு ஆக்கிண்டு வரச்சு சொல்றேன் ஆக இப்படியே போலாமே கேட்கிறான். அஸ்மாதா அஸ்மாத்மா திருத்துமிச்சாமி பர்த்தாலும் ராட்சசீஸ்வரன் நான் அதே இந்த குளிக்காது குளிக்காது இப்ப எப்படி இருக்கணும் அப்படியே ராமனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன பண்ணிட்டார் விபீஷணர் என்னை இப்படிதான் ஒன்னு ஆயிட்டு வர சொல்லி சொன்னம் சுருப்பா பிரதிவாச விபீஷண ராஜா பர்த்தாவே தத்தத்தா கர்த்தம் உன்னுடைய பர்த்தா எப்படி சொன்னாரோ அப்படிதான் நீ பண்ணணும் இப்படிலாம் அழுக்காதான் வரக்கூடாதுன்னு சொல்லி குளிக்காத உடம்பெல்லாம் குளிரியோட இப்படி வராத குளிச்சுட்டுதான் வான்னு சொல்ல அத சமஸ்காரமா சொல்றேன். நான் இப்படியே ராமரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்படி வராத அப்படி வரணும்னு சொல்லாத ராமன் எப்படி சொன்னாரோ அப்படிதானே நான் ஆயிட்டு வரணும் நீ சொல்ற மாதிரிலாம் நான் பண்ண முடிய மாட்டான்னு அப்புறம் நடந்த விஷயம் பார்க்கணும். சிவாட சோசனை பார்த்தா என்ன சொல்றாரோ அதன் பிரகாரமே நடப்போம்னு சொல்லி ஐயோ பாவம் சீதா பிராட்டி அப்பவும் வந்து அண்ணா பிரமா போஷணம்லாம் வந்து பட்டுப்புறையெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து வர அவ ஒரு மேனா பல்லக்குல மூணு பல்லக்குல அவளை எல்லாரும் தூக்கிட்டு வர வர இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை சீதா பிராட்டிய இத்தனை குரங்குகள் ஒன்றுக்கு சுக்ரீவன் அங்கதம் உள்பட யாருமே பார்க்க வரல எல்லாரும் எட்டி 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 பாக்குறா அது உள்ள சரி போடுறது வந்து யோகம் தெரியவா எங்கன்னா இந்த மூலையில இந்த மூலையில ஸ்கிரீன் விலகச்சு சீதா திராட்டி தெரியவாளோ என்னமோ பாத்து எட்டி பாக்குறா எல்லாரும் இப்பாவும் தூரம் இருப்பாடம் கிட்டத்தட்ட ஓடி வராது கீழ் ஓடி வந்த உடனே இதை ராமர் பாக்குறேன் பார்த்த உடனே குருன்னு கோபம் வர்றான் அந்த சீதா திராட்டியை பல்லக்குல தூக்கி கொண்டு வந்து பார்த்து கூட்டு போய் போயிடா பல்லக்க நடந்து வரலண்டா உனக்கு என்னடா சூர்ண புத்தாரணம் தொத்திர காரையா மாசம் தர்ம வித்து தோஷம் தலிசெஞ்ச தைத்தெஞ்ச ராகவ பிராப சத்ருதா இத எல்லாரும் பார்க்க உடனே எல்லாரும் எட்டி எட்டி பாக்குறா இது பண்றத பார்க்க உடனே குரங்கு எல்லாம் அங்க இருக்கிறவெல்லாம் அந்த வேலைக்காரர் எல்லாம் குரங்கு எல்லாம் தள்ளி விடுறான் இப்படி போங்கடா அப்படி போங்கடான்னு தள்ளி விடுறான். இதெல்லாம் பார்த்த உடனே ராமனுக்கு கோபம் வந்துட்டு கோபம் வந்துட்டு ராமன் சொல்றது ராமன் சற்றுடா பிரதகம் விபீஷன் அப்படியே நெருப்பு கண்ணாலே பொழிச்சுடுற மாதிரி சொல்றான். என்ன அப்படின்னா இத்தனை ஜனங்களை எல்லாம் இந்த இத்தனை குரங்குகள்லாம் வந்து வானரங்கள்லாம் இதெல்லாம் வந்து தள்ளி தள்ளி விடுறீங்க என்ன தன் சிந்தை நீ தள்ளி விடுற என்ன கிமற்றம் மாமனத்தை கிருஷ்ணதேகின்னு சொல்லாதனா இந்த சம்ஸ்கிருதம் கொஞ்சம் தெரிஞ்சா போறோம் ராமாயணம் வாசிட்டு இந்த வால்மீகி யாரு வார்த்தைகள் அவ்வளவு சரளமான வார்த்தைகள்
பண்ணிடுறேன். இப்ப இன்னைக்கு என்ன வந்துச்சு இந்த பங்கனுக்கு, இவர் என்ன இப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருக்கா? அப்ப சொல்றேன், ராம சொல்றேன், ராம இஸ்ஹாக் வம்சத்துல பிறந்தவன் நான். ஒரு மனுஷனா இருந்து இஸ்ஹாக் வம்சத்துல பிறந்தவன் என்ன பண்ணமோ அதை நான் பண்ணிட்டேன். இவளுக்கு யார் இஷ்டமோ எங்க போனமோ இப்படி போய் பிராப்த சாரித்திர சந்தேகம் மம பிரதிமுகே சினா தீபோ நேத்ராத்திர சேவா பிரதிகூலாசி மேதிருட்டான் திருட்டான். அவளுடைய சாரித்திரம் ஒழுக்கத்தை இப்ப சந்தேகம் வந்திருக்கு. அப்ப ஒழுக்கத்துல சந்தேகம் வந்த பிற்பாடு இத்தனை நாளா அனுகூலமா இருந்திருந்தா கூட இப்ப எனக்கு அவன் பிரதிகூலம் ஆயிட்டா என் எதிர நிற்கக்கூடாது நின்றா எனக்கு பாக்கிறதுக்கு பிடிக்கல. இது கூட ஒரு வார்த்தை சொல்லுவாதான். இவர் சொல்லிருக்கேன், ராமர் சொல்லிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். இவருக்கு நிறைய வார்த்தைகள் மாறி மாறி பேசுவார். ஆனா தாமோ என்ன விபாட்டதுன்னு சொல்லி சொல்லுவேன். எனக்கு ரெண்டு வார்த்தை கிடையாது, என் நாட்டு ரெண்டு வார்த்தை கிடையாது, ஒரு வார்த்தை தான் பேசுவேன். இப்ப அவள்கிட்ட சொன்னச்சு இவளுக்கு வந்துலாம் நான் ஒண்ணும் சேர்த்து பார்க்கணும் பண்ணல. நான் இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பெருமையை குலப்பெருமையை நிலையில் அனுப்புவதற்காக தான் சேது மந்தனம் பண்ணேன்னு சொல்லி சொல்றேன். இதே ராமரே கொஞ்ச நாள் இப்படி சிப்பு பெருமானத்தையே நின்று போனச்சு அவளை ஓரத்து சீட்ல உட்காந்து வச்சுட்டு இவர் பக்கத்துல உட்காந்துட்டு தோபாரு இதுதான் சேது மந்தனம் உனக்கோசரம் நான் கட்டின சேதம்னு சொல்லி சொல்றேன். அப்போ கொஞ்ச நாள் நின்று சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை, இது என்ன வார்த்தைன்னு தெரியல ராமர். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் ராமர். இந்த வார்த்தை இந்த சத்தம் கேட்டாச்ச இந்த வால்மீகியினுடைய இந்த சர்க்கரைக்கு இருக்க பிரகாரம் வாட்சி பண்ணுங்க ராமரிடத்துல கௌரவமே போயிடும். அப்புறம்தான் ஆயிரம் தப்பக்கட்டு கட்டினா கூட இந்த கௌரவம் இருக்காது. சரி, நான் இருக்க பிரகாரம் சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காருங்களோ என்ன அபய பிரதான் தாரம் காலட்சேபம் சொல்லிட்டு ராமாயணம் சொல்லி என்ன பேரு என்ன இந்த பிரகரணத்துக்காக நான் சொல்லி சொல்றேன். இது ஒரு அனுபவத்துக்காக நாத்திலே போய் அபிங்கம் எதேட்டம் கம்பிதான் பார்த்து சொல்றேன். உனக்கு எனக்கும் சங்காத்தமே வேண்டாம், நீ எப்படி ஆசைப்பட்டியோ எதேட்டம் கம்மிதான் எங்க வேணும் போயிட்டு. இது சொன்னா கூட பரவாயில்ல. லக்ஷ்மணவாத பரதே குருபுத்திம் யதாந்திக்கம் சத்ருகே ராஷ்டதைவா விபீஷனே விவேகே மகத்தீதே யதார்வா சுகம் ஆத்மனானி. நீ லக்ஷ்மணனோட வேணாலும் போ, பரதனோட வேணும் போ, சத்ருகனோட வேணும் போ, சுக்ரீவனோட வேணும் போ, ஒன்றும் இல்லாத ராட்சசனுடைய இந்த விவேகனோட வேணாலும் இப்படியா வருவா? அதுவும் சீதையை பார்த்து இப்படியா வருவா? இதுக்கு வியாக்கியானம் பண்றா. இந்த மேல இருந்து வாரியே பார்த்த உடனே இந்த ராமருக்கு சப்பகத்தை கட்டணும்ல அதுக்கப்புறம் வியாக்கியானம் பிதா ரட்சதி கோமாரே பர்த்தா ரட்சதி யோகனே வார்த்தக்கே புத்திரஹா நஸ்ரி சுவாதந்திரே மருகத்தின்னு சொல்லியிருக்கு. ஒரு பெண்ணானவள் சின்ன வயசுல அப்பாவனுடைய ரட்சணத்துல இருக்கணும், யுவதியா இருக்கச்சு பர்த்தாவனுடைய ரட்சணத்துல இருக்கணும். ஆகையால வயசான காலத்துல பிள்ளைகளுடைய ரட்சணத்துல இருக்கணும், நஸ்ரி சுவாதந்திர மருகத்தின்னு அதில் சொல்லி முடிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல வியாக்கியானத்தை சொல்லிட்டு இது பெண்ணா போயிட்டு அப்படின்னால யாருடைய ரட்சணத்திலையோ இருக்கணும், நீ லக்ஷ்மணருடைய ரட்சணத்தையோ பரதனுடைய ரட்சணத்தையோ நீ தப்பா என்னத்துக்கு நீ அர்த்தம் பண்ணிக்கணும், யாருடைய ரட்சணத்தையோ இருக்கவே இருந்துக்கணும்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். இப்போ இது மொத்தத்தையும் சொல்றேன். இல்ல ராமர் சொன்னோம்னு வைதேகிந்தி ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அவள் என்ன சொல்றான் அப்படின்னு பாருங்க. முகோஜ பாஷ்பம் ருதி புதசாம் கஜேந்திர ஹஸ்தாம்பி கதேவ பல்லவி தத பிரியார்க சிரவணா ததப்பிரியம் பிரியா உபசிருத்திய சிரத்திய மான் என்னென்னமோ கோட்டை கட்டிண்டு வர அப்ப வரைச்சு இப்படி ஒரு கொடூரமான ஒரு சுடு சொல்ல போய் ராமர் இத கேட்ட உடனே அவளுக்கே மனசு கஷ்டமா போகும். என்ன பண்றது, மும்மோஜ பாட்டும் ருததி ததான் பிரச்சனை. ஒண்ணு மாய விட்டு அழகலாம், இந்த ஜலம் கொட்டுறதான், தர நிறைய ஜலம் கொட்டுறது. இந்த வார்த்தையை சொல்லிட்டு
இந்த யானை போட்டு மிதிச்சாக்கா புப்பெல்லாம் எப்படி இருக்குமோ, பொடி இட்டு யானை பிடிச்சதுனாக்கா அப்படியே துவம்சம் பண்ற மாதிரி அவள் ஆயிட்டா. வார்த்தை ஒண்ணும் சொல்லல, அங்க பக்கத்துல பார்த்துட்டு இருக்கானா. சா தத சதாஸ்ருத பூர்வம் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சுடு சொல்ல ராமனுடைய வாக்கள் இருந்து அவன் கேட்டதே கிடையாது. அது அப்படியே ஒவ்வொரு மனசுல அப்படியே அதே ஒரு மனசுல ஒரு பெரிய ரணம் வந்தது. என்ன பார்த்து காதுக்கு கொடூரமான இந்த வார்த்தையை நீ சொல்லுவேற, திம்மா மகனுக்கும் வாக்கம் நீருக்கும் புரோசதாகும் ரூக்கம் சிராவியதே வீர பிராகிருத பிராகிருத்தாமி. ஒரு சாதாரண மனுஷர் சொல்ற மாதிரி நீ சொல்றிய, இப்படி கூட போனா பிரத்தியும் கட்சமே ஸ்வேன சாரித்திரேனை வந்து தட்டி ஸ்வேன சாரித்திரேனை என்னுடைய சாரித்திரத்தை கொண்டு ஒழுக்கத்து மேல சபதம் பண்ணி நான் சொல்றேன்னாலே நான் நீர் மாத்திரம் ஏகபத்னி விரதம்னு சொல்லிக்கிறாரு, நான் மாத்திரம் அப்படி இருக்க நான் மாத்திரம் அப்படி இல்லாது போயிட்டேன் என்ன பார்த்து வாஸ்தவம். நீ ராவணன் என்ன தூக்கிட்டு போனா அப்படின்னு சொன்னா நான் விரும்பியா ராவண மடியில ஏறி உட்காண்டேன். பலா தூக்கிட்டு போச்சு, நான் என்ன பண்ண முடியும்? மததீனம் செய்யறது தன்மை ஹிருதயம் செய்ய வர்த்தது. என்னுடைய அதீனமா இருக்கிறது என்னுடைய ஒண்ணுதான் நினைச்சிருக்கே தவிர வேற எதையும் நினைக்கல. நீ இப்படி ஒரு வார்த்தை சரிப்போ, நீ அப்ப என்ன சொல்லிட்டு போய் எனக்கு என்ன வந்து அப்படின்னு. நீ எத்தனை வார்த்தை இல்லை, சின்ன வயசுல எவ்வளவு எல்லாம் சொல்லிருக்கேன், பத்தாம் பத்தாம் எல்லாம் ஒரு சமயத்துல என்னுடைய பதையும் ஒன்ன விட்டு வெளியே போல. அப்போ அவ சொல்லி சொல்ற ராகவம் அவர் யாட்சமாமே கதிர்கல்பம் பிரவேட்சே அப்பவாகனம் அப்படின்னு முனையில் பத்ரா செட்டாயா ஜனபந்தி. இத்தனை ஜனங்கள் நடுவுல நீ யாரோட போய்க்கோன்னு ஒரு அத்தா ஒருத்த சொல்லிட்டான்னாக்க அப்ரீதி, தன்னிடத்துல பிரீத்தி இல்லாததுனாலதானே நீ எவ்வளோட உணவு எவனோட உணவு போய்க்கோன்னு சொல்லுவேன். இந்த வார்த்தையை கேட்டு ஒரு பொன்னாட்டி இருப்பாளா, ஒரு ஸ்திரீ இருப்பாளா? என்னால இதுக்கு மேலாம் பொறுமை இல்லம்மா. இந்த ஒரு வருஷமா ராவல் வந்து ஐட்டம் போடுறேன் ஐட்டம் போடுறேன்னுலாம் நான் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தன கஷ்டத்தையும் பொறுத்திருந்தேன். உண்மை வாங்காலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னது லக்ஷ்மண் பார்த்து கேட்கிறாரு. அமரக விரதம் அபர்ணம் லக்ஷ்மண பரவீரா லக்ஷ்மண். அப்போ லக்ஷ்மணர் தான் எல்லாருக்கும் வேலை பண்ணி போட்டாங்க. லக்ஷ்மணா ஒரு நெருப்பு மூட்டுட்டு அக்னி மூட்டு நான் அதுல பிரவேசம் பண்ணிடுறேன். நானு ராமர் மூட்டு பாக்குறேன், இவ்வளவு ராமர் வெசேற வெசேரெல்லாம் என்னன்னு பாக்குறா தலைக்கு வந்து உட்கானதுன்னு கேட்டு லக்ஷ்மண பொய்யிருக்கேன். இவ்வளவு சீதா பிராட்டி சொல்லச்சே மாத்திரம் ராமர் மூட்டு பாக்குறேன், இதுக்கு நீ சரியிருந்தியா அப்படின்னு அர்த்தம். போனா போட்டோன்னு சொல்றியா நீ அப்படின்ற அர்த்தம் அவருக்கு. ராமர் பண்ணுடா மூட்டுடா சித்தாந்தக்காக சௌமித்ரி மதே ராமத்து வேதியமான் ராமத்து எண்ணத்தை அப்போ சித்தாந்த பிரதிஜைய பண்ணிட்டு உள்ள நுழையிறான். எதாமே ஹதயம் நிச்சயம் நாமகத்தை யாரையும் நினைக்காதது சத்தியமாக இருந்ததுன்னாக்கா நான் சுத்த காரியத்தோட இருக்கிறவடாக இருந்தாருனாக்கா அப்ப என்ன பண்ணுவா? அகஜாமி எத்தாமே ராத்திரிச்சா இதுக்கெல்லாம் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ராத்திரி மத்தியானம் எல்லாம் சாட்சி அப்படின்னு இருந்தது. இது எல்லாம் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அக்னியூர்ல பிரவேசம் பண்ணிருக்கா. எல்லாம் பார்த்துருக்கா சொல்லிருக்கா இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அப்பதான் தேவதெல்லாம் தத்தோகி துர்மனா ராமகும் வரதான் கீராட்டம் சத்யோ முகூர்த்தம் தர்மாத்மா பாஷோ வியாக்குல லோச்சன தத்தோ வைஷ்ணவோ சகந்திராட்ச தேவேசோ வாரணிக்க திலேஸ்வரான்னு கடத்த நயனகா அதுல இருந்து சிவபெருமான் மெக்கண்ண பண்ணுவாங்க இருக்கிற சிவபெருமான்ல இருந்து இந்திரன் பிரம்மா மொத்த பேரும் வந்துட்டாராம். மொத்த பேரும் வந்து எத்தனை பேர் இருக்காரோ அத்தனை பேரும் வந்து சொல்லிட்டுருக்காராம். யாரு அப்படின்னா இந்த ராவணன்
கர்த்தா சர்வச்ச லோகத்தை ஸ்ரேஷ்டோ ஞானவதாம் உபேட்சதே கதம் சீதாம் பதம் பத்யவாதமே யோகிக்கு நெருக்கில் புரிஞ்சிருக்காங்க அவளை நீ எப்படி உபேட்சம் உபேட்சை பண்ற இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவளை பார்த்து ராமனை பார்த்து கேட்கிறாரு. இதுதான் மிக முக்கியமான உபேட்சதே கதம் சீதாம் பதந்தீம் அவ்யவாகனை கதம் தேவகண சிரேஷ்டம் ஆத்மனும் நாபபூத்தியதை தேவகண சிரேஷ்டம் தேவகணங்களுக்கெல்லாம் சிரேஷ்டமாக இருந்திருக்கிற எல்லாருக்கும் ராஜாதிராஜனாக தேவதைகளுக்கெல்லாம் தேவதையாக சர்வோத்தமனாக இருந்திருக்கிறவன்னு உனக்கு தெரியலையா நாபபூத்தியதை உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறான். ரதாமா வசுப்பூர்வம் வசூனாஞ்ச பிரஜாபதி பிரயாணத்தை நோக்கான அதிகர்த்தா ஸ்வயம் பிரபு எல்லா லோகத்தையும் சிருஷ்டி கொண்டவன் ஆதிகர்த்தா நேர்தான உங்களுக்கு தெரியாத உபேட்சத்தை வைதேகி மானுஷ பிராகத்தோ என்றும் யாரும் தெரியாத ஒரு மனுஷன் அகலாதத்துல ஒரு பெண் இருந்தாக்க அந்த பெண்ணை வந்து எப்படி உதாசீனப்படுத்துவாரோ அந்த மாதிரி நீ உபயோகி நீ யாருன்னு உனக்கு தெரியாதா எஜ்ஜுத்தோ லோகபாலயத்தை சுவாமி லோகத்தை ராகவான் அப்ப ராமச்சந்திரன் ஆத்மானம் மானுஷன்மே ராமன் கதவரா சோகம் எஸ்ட எதற்காகும் பகவான் சத்ர இப்ப நான் ராமன் நினைச்சுக்கிறேன் என் பேர் ராமன் தேவைடைய பெரிய பிள்ளை கௌசல்யக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் நான் என்ன பெருமான் எல்லாம் எனக்கு தெரியாது நான் யாரு என்னன்றத நீங்களே சொல்லுங்கிற உங்க வாயால அப்போ அவர் சொல்ற பகவான் நாராயணன் தேவான சிவான் சத்தாயுதம் நேர்தான் நாராயணன் நேர்தான் வந்து பராகரதான் கூறியெல்லாம் எல்லாமே லோகானாம் தம் பரவல் கர்மான நேர்தான் எல்லாமே இருந்த தேர்ந்தான் சுற்றி சொல்ற இப்ப பிரம்மாவினுடைய வாக்கினால அத்தனை தேவதைகளுடைய வாக்கியோ ராமன் நாராயணன் தான் பரதெய்வத்தை அப்படின்றது பிரம்மாவினுடைய தேவர்களுடைய வாக்கினால ஏற்பட்டது என்கிற வாக்கியத்தாலேயே பெருமானுடைய சர்வத்தை ஸ்தாபித்தான் யாரு பிரம்மா இதன் பிரம்மாவே இதை சொல்ற அனந்தரம் தேவர்கள் தவிர பிரம்மா தனித்து சோசரம் பண்ணிகளுக்கும் பண்ணும் இடத்திலும் இந்த இடத்துல மொத்த தேவதையுமா சேர்ந்து பிரம்மாண சோசரம் பண்ற அவளுக்கு பதில் வந்து அவளுக்கு எல்லாம் சொல்ல சொல்ற அதுக்கப்புறமா அந்த சிதான் அந்த இந்த அக்னி இதுல இருந்து சீதைய அதாவது ஏற்படாமல் சீதைய ராமனிடத்தை சமர்ப்பிக்கிறேன் அக்னியே ஒரு மூர்த்தி ஒரு சரீரத்தோட வந்து பண்ணத்து அப்போ இவள் பதிவிரதன்றத பிரமாணீகரணம் பண்றேன் பதிவிரதன்றத சொல்லி சொல்றேன் அப்போ ராமர் சந்தோஷமா அவளை சீகரிச்சுக்கிறேன் இதெல்லாம் சொல்லியிருக்கு அப்ப சொல்ற அனன்யாகி மயா சீதா பாஸ்கரத்து பிரபாயத்தான் சீதையா என்ன விட்டு அவள் தனியா பிரிக்க முடியுமான்னு அவ்வளவு பிரம்மபுத்திரம் ஒரு விஷயத்துல சொல்ற அப்போ பிரம்மா தனியா ஸ்தோத்திரம் பண்றேதான் அந்த ஸ்தோத்திரம் பண்ற இடத்துல கூட தனியே நீர்தான் எல்லா லோகத்துக்கும் பரதேவத்தையாக இருந்துட்டு இருக்கேன் பிரம்மா தனியா ஸ்தோத்திரம் பண்றேன் அனந்தரம் தேவர்கள் தவிர பிரம்மா தனித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற இடத்திலும் எதிரிகையாலே விடுதியின் விடுதலை சீட்டு இந்த எதிரிகையால் ஏன்னா பிரம்மாதான் சிருஷ்டிகர்த்தான் பிரம்மாந்தத்தை எல்லாருக்கும் ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையோ அது அவரை எழுதி கொடுத்திருக்கார் கணக்கிலே அக்ஷரம் பிரம்ம சத்தியந்தம் ஏகத்திற்கோ வராகத்தும் பூதபக்திய தபத் மஜித்து அக்ஷரம் பிரம்ம சத்தியத்த மத்திய காமத்தையே இது இவா சொல்றது ஏகத்திற்கோ மகா வராகத்துவம் பூதபவிய தபத் மஜித்து நீர்தான் வராகனாக இருந்து ஒரே ஒரு கொம்போட இருக்கிற வராகத்தோட இருந்து எல்லாத்துக்கும் இந்த எல்லாத்துக்கும் வரக்கூடிய சிரமங்களை எல்லாம் தோக்கடிக்கிறவராக இருந்து
அர்த்தம் பிரம்மா எளிதில்லாதவரா இருக்க சத்தியத்தை மத்திய சாந்தேச ராட்டுவார் நேர்தான் சத்திய சத்த வாக்கியம்னு சொல்றாரு. சத்தியம் அப்படின்னு சொல்றது இங்க மூணு எழுத்து இருக்கு, சத்து சி எம் அப்படின்னு மூணு எழுத்து இருக்கு. இந்த சத்திய சப்தத்துடைய அர்த்தம் தனியா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சத்து அப்படின்னு இருக்கிற வஸ்து, அதாவது இருக்கிற வஸ்துன்றது அச்சேதன வஸ்துக்குள்ள சொல்லி சொல்றது, ஸ்லோகத்துல பாக்குறது சேதன வஸ்துக்குள்ள சொல்றது, சீன்றதுனால அச்சேதன வஸ்துக்கு எம்னு சொல்றதுனால இந்த ரெண்டையும் நியமனம் பண்றது. சேதனா சேதனங்கள் எல்லாவற்றையும் தமது சரீரம் என்று நியமனம் பண்றவர், இதுதான் சத்திய சப்தத்துக்கு அர்த்தம். இப்படி சத்திய சப்தத்தை சொல்லி பிரம்மா தனியா ஸ்தோத்திரம் பண்ற பெருமாள் அததான் சொல்லி சொல்ற அச்சரம் பிரம்ம சத்தியன்ற சர்வ விலட்சணமான பரபிரம் பரபிரம்மம் பெருமாள் என்னும் இடத்தை தும் திரையாணாம் ஹி லோகானாம் ஆதிகர்த்தா ஸ்வயம் பிரபம், நீர் யாரு மூணு லோகங்களுக்கும் ஆதிகர்த்தாவாக இருக்கீங்க. சரி, உண்மை படைக்கிறதுக்கு யாரானா இருக்காளான்னா யாராலும் உண்மை யாரும் படைக்கல, ஆகையால் அப்படி இருந்திருக்கிறவர். சித்தானாம் சாத்தியானாம் ஆசிரயஸ்தாதி பூர்ணதம், ஏற்கனவே இருக்கிறவளுக்கு இருந்தவளுக்கு எல்லாருக்கும் புகழாக நீர் தான் இருந்திருக்கு என்று பிரம்ம லட்சணமான ஜெகத்காரணத்துவத்தையும், இந்த பிரம்மம்னு சத்தியமான அதுக்கு லட்சணம் என்ன கேட்டோம், பிரம்மத்தை பத்தி சொல்லுவாட்டி வருணத்துக்கு எதிராக பிரம்மம் அப்படின்னா கேட்டோம் வாய்மானி போட்டான் எதை யாத்தோ எதுல இருந்து இந்த லோகம் மொத்தம் உண்டாச்சோ யாரால ரட்சிக்கப்படுகிறதோ எதுல போய் சந்தேகத்தோ தத் பிரம்மா தத் விதிஜாதுவ அதுதான் பிரம்மா அது தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பேன். அப்ப பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லப்பட்டவை எவையோ அது மொத்தம் வந்து இங்கு சொல்லப்படுகிறது. இந்த பிரம்ம லட்சணத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஆகையில ஜெகத்சர்வம் சரீரந்தே என்று சர்வ சரீரத்துவத்தையும், அதாவது பிரம்ம ஜெகத்துக்கு காரணம் ஜெகத்காரணத்துன்றது இருக்க பிரம்ம லட்சணம் அதை சொல்லி சொல்றேன். ஜெகத்சர்வம் சரீரந்தே சைரியந்தே வசுதாசனம் அக்னி கோபா பிரசாதத்தே சோமஹா தீவச லட்சுமணா, லோகம் மொத்தமே சரீரந்தே உம்முடைய சரீரமாக இருக்குன்னு சொல்லி சொல்றேன். பெருமாள் ஆத்மாவாக இருந்திருக்கு, இது எல்லாம் இது பொருள் பிரம்மத்துக்கு உண்டான அசாதாரணமான தர்மம் இது. சர்வசரீரம் அகந்தே ஹிருதயம் ராம ஜிக்வா தேவி சரஸ்வதி இத்தியாதிகளாலே திரௌத பிரயோகத்தில் புத்திரபரமான ஹிருதய சப்தத்தாலே பிரம்மாவினுடைய காரியத்துவத்தையும், நான் யாரு அப்படின்னு சொல்றாங்க, நான் யாரு அப்படின்னு சொல்றது அகந்தே ஹிருதயம் ராம உன்னுடைய ஹிருதயமாக நான் இருந்துருக்கேன், உன்னுடைய நாக்காக சரஸ்வதி தேவி சரஸ்வதி இருந்துருக்கான்னு சொல்லி சொன்ன. திரௌத பிரயோகத்திலே புத்திரபரமான ஹிருதய சப்தத்தாலே ஆத்மாவை புத்திர நாமி உலகத்துல சொல்றது, திரௌத வேதத்துல சொல்ற முறை வேதத்துல சொல்லச்சு அந்த தனக்கு அந்த பிள்ளைய சொல்லச்சு அவன் தான் ஹிருதயம்னு சொல்லி சொல்றது. ஆகையால அந்த முறையில நான் உங்களுடைய பையன் ஹிருதயத்தே ஹிருதயம்னாக்க இப்ப ராமர் இருந்துருக்கார், அவர் சரீரம் இருந்துருக்கு, அதுக்குள்ள ஹிருதயம் இருக்கு. பிரம்மா எப்படி இன்னொருத்தர் ரெண்டு ஹிருதயம் வந்தா இன்னொரு ஹிருதயம் ஒண்ணு வருமானா அப்படின்னு கேட்டோம்னாக்க, இங்க ஹிருதய சப்தத்துல ஸ்ரௌத பிரயோகத்துல ஹிருதய சப்தத்தினால பிள்ளைய சொல்ற அந்த மாதிரி நான் உங்களுடைய பிள்ளை, இதனால என்ன ஏற்படுறது அப்படின்னா எல்லாரும் பிரம்மாதான் படைக்கும் கடவுள்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பிரம்மாவே ஈஸ்வரனால ராமனாலே படைக்கப்பட்டவர், பிரம்மனால படைக்கப்பட்டவர் பிரம்மாவே அங்கீகாரம் ஹிருதய சப்தத்தாலே பிரம்மாவனுடைய காரியத்துவத்தை காரியத்துவத்தை காரியமாக காரியமாக இருக்க பெருமானுடைய படைப்புல ஒன்னாக இருக்க அந்த படைப்பையும் சொல்றது.
மற்றுமுள்ள தேவதைகள் எல்லாம் விபூதி ஏகதேசம் இந்திரகர்மா மகேந்திரசம் பத்மநாபோ சக்கரதை சரண்யம் சரணஞ்ச சுவாமாவோ திவ்யா மகர்ஷி மீதி தேவதைகள் எல்லாருமே உம்முடைய படைக்கும் உம்முடைய விபூதி வளமைக்கு உட்பட்டவைகள்ல ஒரு பகுதியாக எல்லாரும் இருந்திருக்கான்றதையும் சரண்யம் சரணஞ்ச சுவாமாவோ திவ்யா மகர்ஷிகா என்ற சர்வ சரண்யத்துவத்தையும் எல்லாராலும் அடைய தகுந்தவராக ராமன் இருந்து கேரளத்தையும் பிரம்மா தன்னுடைய வாக்கினாலேயே பேசினான். அப்ப இதுலேருந்தே பரதத்துவம் யாரு என்பது ஸ்பஷ்டமாக ஆனது. ராமன் தான் பரதத்துவம்ன்றது ஸ்பஷ்டமாக. யாவன் ஒருவன் பிரம்மாவை முற்பட சிருஷ்டிக்கிறான் என்ற சுவேதாசுந்தர உபநிடதத்தை அதீதமான அர்த்தத்தை உத்தர ஸ்ரீமாயண ஸ்ரீராமாயணத்திலே பிரம்மா தன்னுடைய வாக்கியத்தாலே பேசினான். ஒரு இது வந்து இது ரகசிய கிரந்தமா இருந்தா கூட சர்வோபஜீவியம் ஸ்ரீ சூத்ரான் உள்பட எல்லாருக்கும் எல்லாராலையும் தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் உபகாரமாக இருக்க வேண்டிய ஒரு வேத வாக்கியம் சொல்றது யாவன் ஒருவன் பிரம்மாவை முற்பட சிருஷ்டிக்கிறான் என்கிற சுவேதாசுவேதர உபநிஷத்துல அதீதமான அர்த்தத்தை இந்த சுவேதாசுவேதர உபநிஷத்துல அவரிடத்துல இந்த வேதத்தையும் குட்டேறாம் எப்படி சிருஷ்டிக்கணும் இதெல்லாம் இதுல சொல்லிருக்கேன் இதை வச்சுட்டு இந்த வழிமுறையை நீ பின்பற்ற வேண்டியதுன்னு தஸ்மை வேதாந்த பிரகணத்தின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அந்த சுவேதாஸ்வேதர உபநிஷத்துல இந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த உத்தர ஸ்ரீமாயணத்துல இந்த ராமாயணத்துல உத்தரகாண்டம் இந்த உத்தரகாண்டத்துல பிரம்மா தன்னுடைய வாக்கியத்தாலே பேசணும். பிரம்மாவே நேர வந்து ராமரோட பேசுவேன் அந்த பேசுறது பேசச்சு பிரம்மா சொல்ற வார்த்தை என்ன சொல்றேன்னா சமயசே கிருத சௌமியா ஸ்வான் லோகான் பரிரட்சேதும் சன்ஷிப்வித புறா லோகான் மாயையா ஸ்வயமேபகி மகார்ணவே ஜயானோத்து மாம் ஸ்வம் பூர்வமதி ஜனஹ. பிரம்மா அவதார சமாபனம் பண்றதுக்காக பிரம்மா சொல்ற வார்த்தை இது. சமயத்தை கிருத சௌமியா சுவாங்கான் பரிரட்சேதும் நீர் ஏற்கனவே என்ன சொல்லிருக்கே இங்க காரியம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பலபடி பழையபடி வைக்கும் சத்துக்கு வந்து என்ன சொல்லிருக்கே இப்ப அவதாரத்தினுடைய உத்தேசம் என்ன பரிக்கிறானாய் சாதுனாங்க விநாசாய்க்க துஷ்கிருதா மகர்ஷிகள்லாம் ரட்சணம் பண்றதுக்காக இங்க சாது பரித்ராணத்திற்காக ராவணன் கரதூஷணன் கும்பகர்ணன் போன்ற ராட்சசர்கள் எல்லாம் வசம் பண்ணிட்டு சாந்தோகான் பரிரட்சித்தம் தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாவற்றையும் ரட்சணம் பண்ணுவதற்காக சன்ஷிப்பித புறாலோகான் மாயா சயமேவிகி மகார்ணவே சயானோத்து மாம்சம் பூர்வம் அஜீஜனகா. நீர் எப்பேற்பட்டவர் ஒரு பெரிய சமுத்திரத்துல உன்னுடைய சங்கல்பாத்தம் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு பிரளய சமுத்திரத்துல மகாரணவத்துல ஒரு ஆல இலையில சயானோத்து மாம்சம் போர்வ மதீஜனகா ஒரு ஆல இலையில பத்துண்டு இருந்துட்டே என்ன சிக்கணும் கராரவிந்தேன பதாரவிந்தும் முகாரவிந்தே வினுவேசயந்தும் வடச பத்திரச புடே சயானம் பாலம் முகுந்தம் மனதா ஸ்மராமி. அற்புதமான ஒரு சுகம். குழந்தை சின்ன குழந்தை பொட்டு குழந்தை
இல்லைன்னா ஒரு ஒரு மாசத்துல இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கும். அந்த குழந்தைக்கு தான் அவ்வளவு சாத்தியம் வரும். இன்னும் பெருசா போயிடுச்சுன்னா அவ்வளவு சாத்தியம் வராது. கராரவிந்தேன பதாரவிந்தம்னு இந்த குழந்தை வாயில விரல் போட்டுக்கும். இந்த விரல் போட்டு அதை உச்சு உச்சுன்னு தப்பி தப்பி அது அது சுவாரஸ்யமா அந்த விரல் போட்டு அனுபவிக்கும் அது குழந்தை. இந்த குழந்தை என்ன பண்றது ரொம்ப சாதாரணமா இருக்கு. இந்த கால் வந்து குட்டி கால் பிஞ்சு கால். இந்த பிஞ்சு கால்ல இருக்கிற கட்டை விரல் இருக்க அது மூஞ்சி முகம் வரைக்கும் வரும். அது அப்படி நீட்டினாக்கா அது பாட்டுக்கு வரும். நம்மள மாதிரி இல்லை. அந்த கால பிடிச்சுக்கிட்டு தான் இந்த கையால பிடிச்சுக்கலாம். அந்த பிடிச்சுட்டு அந்த கால் கட்ட வரல எடுத்து வாயில வச்சுட்டு தராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசம். இந்த விரல் போட்டுக்கிறது கை விரல் போட்டுக்கல, கால் கட்ட வரல போட்டு அது சுவாரஸ்யமா விரல் போட்டு அனுபவிக்கிறதும் அப்படி பெருமாள். இது பார்த்தா தெரியும், சின்ன குழந்தைகள் பார்த்தா அந்த மாதிரி பண்ணும். கராரவிந்தேன பதாரவிந்தம் பண்ணுங்க. அது அம்மாக்களா இருக்குவா பார்த்து அனுபவிச்சிருப்பா. மகார்ணவே சயானோக்சுமாந்தும் பூர்வ மஜீஜனகன் நீர்தான் என்ன சிருஷ்டி பண்ணேன். இப்படி குட்டி குழந்தையா பட்டுந்தா இருந்தா கூட நீர்தான் என்ன யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வைவேதாந்தி தஸ்மைனே நீர்தான் என்ன சிருஷ்டி பண்ணேன் என்று தொடங்கி பத்மே திவ்யார்த்த சங்காசே நாபியாம் உத்பாத்திய மாமபி அற்புதமாக இருந்திருக்கிற அந்த தாமர புஷ்பம். இந்த பிராகிருத்தமான தாமர புஷ்பம் இல்லை, சுத்தமா இருக்கக்கூடிய அந்த தாமர புஷ்பத்துல என்னை படைத்து அதாவது மாமபி உற்பத்திய என்னையும் சிருஷ்டி பண்ணி பிராஜாபத்தியம் சுயாகர்ம சர்வம் மை நிவேசித்தம். அப்ப இந்த படைக்கிற காரியத்தெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு என்னிடத்துல நீ விட்டுட்டேன். அன்னைக்கு சோகம் சந்நியத்த பாரோஹி சுவாமுபாசை ஜெகத்பதியும் ரட்சாம் விதத்த பூதேஷு மம தைதஸ்கரோ பவானு. எனக்கு இந்த படைக்கிற தொழிலை நேர் வச்சுட்டே இந்த பெரிய பழு சாகம் சந்நியஸ்த பாரகா நேற்று இந்த பொறுப்பை நான் ஏற்றுண்டு அதுல எதனா ஒரு தடங்கள் வந்ததுன்னாக்கா அப்ப தடங்கள் வரைச்சே அந்த தடங்களை போக்கடிக்கிறதுக்கு உண்டான ஞானம் சக்தி எல்லாம் நீ கொடுக்கணும். அந்த தடங்கள் எதாவது வந்ததுன்னாக்கா அந்த காரியத்தை நீ பண்ணணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். சோகம் சந்நியஸ்த பாரோகி சுவாமுபாசை ஜெகத்ரிம் ரட்சாம் விதத்வ பூதேஷு மம தைஜஸ்வரோ பவான் தசஸ்தமபி துர்தரிஷாதை தஸ்மாத் தாமாத் சனாதனாதை ரட்சாம் பூதானாம் விஷ்ணுத்வம் உபஜிக்குமிவான். நீர் படைத்த வஸ்துக்கள் எல்லாவற்றையும் ரட்சணம் பண்ணுவதற்காக நீர் விஷ்ணுவாக அவதாரம் பண்ணேன். படைக்கிற கடவுள் படைக்கிறவர் பிரம்மா. பிரம்மா படைக்கிற எல்லாவற்றையும் ரட்சணம் பண்றதுக்காக பெருமாள் விஷ்ணுவாக அவதாரம் பண்ணேன். ஆதித்யா வீரியவானு புத்திரோ பிராதிரணாம் ஹர்ஷவர்தனா சமுத்பன்னேடு கிருஷ்ணேடு லோகத்யார்த்தாய கல்பசேன். சூரியன் சந்திரன் இவெல்லாம் இவெல்லாம் வந்து இந்திரன் எல்லாருக்கும் இந்த உதவி லோக நீ ரொம்ப உபகாரம் பண்ணி எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துட்டேன். ஆகையால அப்போ அப்பப்போ சமுத்பன்னேடு கிருஷ்ணேடு லோகசியாசாய கல்பது என்று சர்வேஸ்வரன் பரம காரணமானபடியையும் அந்த எம்பெருமான் தான் எல்லாருக்கும் காரணமாக இருந்திருக்கிறதையும் தான் அவனுக்கு காரியபூதனமாய் பரதந்திரனுமாய் ததீன பதலாபனுமாய் அவனாலே படைக்கப்பட்டவன் அவருடைய அனுப்பிரவிக்க நாமரூபே வியாக்கிரவாணின்னு அவர் உள்ளுக்குள்ள அனுப்பிரவேசம் பிரம்மாவனுடைய உள்ள அனுப்பிரவேசம் பண்ணி பெருமாள் வந்து சிருஷ்டி பண்ணேன். சததீன பதலபன் இந்த பிரம்ம பதவியும் பெருமாளால் தான் கிடைச்சது. இது எல்லாத்தையும் தங்கள் நடுவும் ராஜவம்சத்தில் நடுவும் சர்வேஸ்வரன் மத்தியாதிகளுடைய மத்தியத்திலே போலே ஸ்வேச்சையாலே அவதரிக்கிறான் என்னமிடத்திலையும் பிரம்மா விண்ணப்பம் செய்தார். தங்கள் நடுவும் பிரம்மா வந்து பிரம்மாக்கும் சிவனுக்கும் நடுவில் விஷ்ணுவாக அவதாரம் பண்ணேன். ராஜவம்சத்தில் நடுவும் இஷ்வாக்கு வம்சத்துல தசரத சக்கரவர்த்தியில அவருக்கு பிள்ளையாகவும் பிறக்கிறவர் அதாவது அப்படியும் அவதாரம் பண்றேன்னா சர்வேஸ்வரன் மத்தியாதிகளுடைய மத்தியத்திலே போலே மத்தியாதிகளுக்கு இந்த மத்தியம் கூர்மம் அது நடுவுல இவர் எப்படி மத்தியமா மத்தியாவதாரம் எடுத்தாரோ அந்த மாதிரி இவர் அவதாரம் பண்ண ஸ்வேச்சையாலே அவதரிக்கிறான். எல்லாமே தன்னுடைய இச்சையினால சங்கல்பத்தினாலதான்
பிதரும் ரோஷையா மாசன் சகத சக்கரவர்த்தி எனக்கு அப்பாவா ஆகட்டும்னு பெருமாள் நினைச்சு நாம அந்த மாதிரிலாம் நினைக்க முடியுமா? நமக்கு என்ன கர்மா இருக்கோ அப்படிதான் ஆகும். ஆகையால அவதரிக்கிறான் என்னும் இடத்தையும் பிரம்மா விண்ணப்பம் செய்தான். இத பிரம்மா இதுல இருந்து என்ன ஏற்படுது? சாட்சா ஜீவன் நாராயணன் தான் பரதப்பம்ன்றது ஏற்படுது. இன்னும் ஒண்ணு சொல்ற அதன் அடுத்த வாட்டி இது வரைக்கும் இன்னைக்கு கவிதா கே கிருஷ்ணன் மணி கல்யாணம் வெங்கடேசாய வேதாந்த பரதேவன்.